என்னைக்குமே சரி, ஒரு பிசியோ ஒரு லேப்டாப்போ ஸ்லோவா ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க்ல அதாவது ஸ்டோரேஜ் அதிகமா இருந்தாலோ அல்லது ஃப்ரீயாவே இருந்தோ அது ஸ்லோவா இருக்குன்னா கண்டிப்பா எஸ்எஸ்டிக்கு மாறுங்க. ஆனா இப்ப பெரும்பாலும் வரக்கூடிய லேப்டாப்பா இருக்கட்டும் பிசியா இருக்கட்டும் மேக்சிமம் வந்து சி டிரைவ்னே எஸ்எஸ்டி ஒதுக்கப்படுது, அல்லது சி டிரைவ் டோட்டலாவே எஸ்எஸ்டியில தான் செய்யறாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து வாங்க போகும்போது எஸ்எஸ்டி போட்டு அதை சீக்குள்ள நான் போட்டு பண்ணியிருக்கேன். நான் லேப்டாப் வாங்க போகும்போது எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு தெரியாதனால நான் ரேமை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எஸ்எஸ்டி. ஸோ ரொம்ப டிலே பண்ணி தான் அது வாங்கினேன். ஸோ ஒரு வழியாக எஸ்எஸ்டியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டேட்டா நிறைய இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது தான் கூகுளில் சர்ச் பண்ண போகும்போது ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறது வந்து ஏசர் லேப்டாப். ஸோ ஏசர் லேப்டாப்பில் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா சி டிரைவை ஃபுல்லாக வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அதை தூக்கி ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து எனக்கு நான் வச்சிருக்கிற சி டிரைவுடைய ஸ்டோரேஜ் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 GB கிட்ட வச்சிருக்கிறேன். வாங்கினதும் 512. இது எப்படி பேக்கப் ஆகி மாறும், 16 GB எப்படி பேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க போகும்போது கூகுளில் சர்ச் பண்ண போகும்போது தான் நம்ம A2D நந்தா அவர்களுடைய வீடியோ வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து தான் நான் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணேன். ஆக்சுவலாக இவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே ஓகே. நான் வந்து நந்தா அவர்களுடைய பற்றி குறை சொல்ல, பட் இவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டாங்க, அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சி டிரைவை வந்து எஸ்எஸ்டியாக மாற்ற போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அது நான் வந்து என்னங்கிற இடத்த இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ எஸ்எஸ்டி போட்டாங்க. இதில் வந்து இவங்க இந்த வீடியோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து இவங்க சொல்கிற அந்த வெப்சைட் மெக்யூரியம் ரெஃபெக்ட் வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண போகும்போது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அது பார்த்து இது பண்ணிக்கிறேங்க, வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஆல்ரெடி ஒரு டிரைவ் போட்டிருக்காங்க, இதுதான் சீக்கி வச்சிருக்கிறாங்க. குவாலிட்டி கம்மியாக இருக்கு. இப்போ இந்த டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இருக்குது, இது வந்து சி டிரைவ் கிடையாது, ஓகேங்களா. இதுதான் வந்து சி டிரைவ், இது வந்து சி டிரைவ். இந்த சி டிரைவை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி. நீங்கள் வந்து மாற்ற போகும்போது இப்படி தான் இருக்கும். அதாவது 16 MB அன்ஃபார்மேட்டட் ப்ரைமரின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது காட்டும், எவ்வளோ நீங்கள் எஸ்எஸ்டி வச்சுருக்கிறீங்களோ அதை காட்டும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துக்கிறங்க. இதில் தான் நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். இவங்க ஆல்ரெடி வந்து 2 டிரைவ் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கிறாங்க, நான் வந்து சிங்கிள் டிரைவாக வச்சுருந்தேன், ஓகே. இப்போ இது மாற்ற போகும்போது இந்த ஸ்டெப்லாம் அவங்க வீடியோ பார்த்து இது பண்ணிக்கிறங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் டிஸ்க்கு கொடுத்தாச்சு. க்ளோன் டிஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிரைவ் ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலாக அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரே ஹார்ட் டிஸ்க் போட்டு அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து ஒரு 2-3 பார்ட்டிஷன் தான், 4 பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தேன், ஓகேங்களா. அந்த 4ல வந்து 1 சி டிரைவ், மற்றதெல்லாம் வந்து மற்ற டேட்டா சாஃப்ட்வேருக்கு மல்டிமீடியா டாக்குமெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்க்கு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி சிங்கிள் ஹார்ட் டிஸ்க் போட்டு அதில் பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லா டிரைவுமே ஸ்டோர் ஆகும், எல்லா டிரைவுமே காமிக்கும், ஓகேங்களா. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுத்துட்டு ஸ்கில்லை வந்து எந்த டிஸ்க்கு மாற்றணுமோ இந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக போட்டிருக்க டிஸ்கை செலக்ட் பண்ணோன்னா அடுத்தடுத்து ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். ஆனால் இதுவே கிட்ட நீங்கள் வந்து ஒரு 1 TB வந்து HDD ஹார்ட் டிஸ்க்கு போட்டு இப்போ கீழே வந்து 512 SSDயோ 256 வந்து சி டிரைவை மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அன்சஃபிஷியட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி காட்டும், ஓகேங்களா.
அதனால என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டிரைவ் இருக்குல்ல, இந்த டிரைவை வந்து இந்த டிரைவில் வந்து நீங்கள் தேவையில்லாத மீன்ஸ் எதை எதை மட்டும் நம்ம வந்து சி டிரைவை மாற்றணும் அப்படின்னா, இந்த ரெக்கவர் நான் என்டிசி ப்ரைமரின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வரும், அதாவது சி டிரைவில் வரும். இதுதான் சி டிரைவாக இருக்கும். சாரி, இது வந்து ரெக்கவர் மெமரி, இது ரெக்கவர் மெமரி, ஓகேங்களா, ஜிபி இன்ஃபர்மேஷன். இது 440 MB இருக்கும். இது கிட்டத்தட்ட இதுதான் வந்து உங்கள் எல்லா ஹார்ட் டிஸ்க்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த NTFS ப்ரைமரி இதை டிக் பண்ணியிருக்கணும், FAT32 இதுவும் டிக் பண்ணியிருக்கணும், அன்ஃபார்மட் ப்ரைமரி இதுவும் டிக் பண்ணியிருக்கணும். இது 16 MB தான் இருக்கும். இதுதான் சி டிரைவ். நீங்கள் 222 GB போட்டிருக்காப்புல, நீங்கள் எத்தனை ஜிபி போட்டிருக்கீங்களோ அதுதான் இதில் காமிக்கும். ஸோ இது இதை தவிர்த்து நீங்கள் வேற ஏதாவது பேரில் வேற டிரைவு DEF இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக அன்டிக் பண்ணி விட்ருங்க. இல்லை அப்படின்னா அதுவும் சி டிரைவில் போய் உட்காந்துடும், அதாவது ஸ்டோரேஜ் தாங்குற அளவுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்ப சிரமம், ஓகேங்களா. இப்போ இவங்க என்ன நந்தா என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, இதை அப்படியே பண்ண உடனே நானும் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டிக்கு வந்து நான் வந்து கவனிக்காமல் விட்டேன், ஓகேங்களா. ஸோ இதை நான் எதில் கவனித்தேன் அப்படின்னா, இன்னொரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ போட்டது அப்படின்னா விபிஎஸ் தமிழ் டெக் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து என்ன பண்ணாப்புல அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாததை நீங்கள் எடுத்து விட்ருங்க, அன்டிக் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இப்போ இதில் பார்த்தோம்னா தேவையில்லாத அன்டிக் பண்ணியிருக்கா பாருங்கள். இவர் வந்து இந்த டிஸ்கில் உள்ளதில் வந்து இந்த NTFS ஃபேட்டு ப்ரைமரி NTFS இது சி டிரைவு, ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக டிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதில் பார்ட்டிஷன் பண்ண வேறு டிரைவ், இதை தனியாக விட்டாங்க. இப்போ இதைத்தான் வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க, க்ளோன் பண்ண போகிறாங்க, க்ளோன் பண்ணிட்டாங்க, க்ளோன் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. சி டிரைவாக க்ளோன் பண்ண போகிறாங்க. அப்போ இதில் வந்து இந்த கான்செப்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் ப்ரோ இது கூட உங்களுக்கு தெரியாதா, தேவையில்லாதது. ஆக்சுவலாக ஆல்ரெடி பண்ணவங்களுக்கோ அல்லது இதை பற்றின நாலேஜ் உள்ளவங்களுக்கோ தெரியும். ஒரு சாதாரணமாக ஒரு பேசிக் நாலேஜோடு இருந்து நம்மளுக்கு யாராலையும் சொல்லி கொடுக்க முடியலை, யாராலையும் கண்டக்ட் பண்ண முடியலை, இல்லை வெளியில் போய் வேறாள்கிட்ட சர்வீஸ் பண்ண கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்மளாம் செய்யணும்னு நினைக்க போகும்போது A2D கிட்டத்தட்ட ஒரு பெஸ்டான சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நான் PCயை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து A2D சேனலை பார்த்து நிறைய தெரிஞ்சிருக்கிறேன். ரீசெண்டாக போட்டிருக்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப எல்லாம் முடியாது, அதெல்லாம் பெரிய நெட்ஒர்க் டீம் வச்சு பண்ணுற மாதிரி உள்ளது. பட்டு அவங்க வந்து இந்த டோட்டல் டிரைவையும் அப்படியே மாற்றுறதுனால அதை சொல்லாமல் விட்டாங்க. பட் நீங்கள் மாற்ற போகும்போது இந்த மற்ற டிரைவ்ஸ் சி டிரைவ்ஸை தவிர்த்து மற்றதை அன்டிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அப்போ தான் உங்களால் அதை சரியாக க்ளோன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா மற்ற டிரைவும் சி டிரைவில் போய் சிக்கிக்கிறோம், ஓகே. இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட்டோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய HCG-ல உள்ள டேட்டாஸை வந்து சி டிரைவை SSD-க்கு மாற்றியாச்சு. SSD-க்கு மாற்றியும் மற்ற ப்ராசஸ்லாம் நந்தா ப்ரோ வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். உண்மையிலேயே ஒரு நாள் டைம் எடுத்துச்சு, நான் அந்த கன்ஃபியூஷனில் விட்டேன். அடுத்த நாள் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து பார்க்க போகும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ என் லேப்டாப் வந்து பக்கா ஸ்பீடில் இருக்குது. எந்த அளவுக்கு அது ஸ்பீடில் இருக்குன்னா, லேப்டாப் ஆன் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்தில் வந்து 20 நிமிஷம் வரைக்குமே பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும். எனக்கே ஒரு நிமிஷம் டிஸ்பிளேல ப்ராப்ளமாக எதில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியாமல் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் SSD தான் ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா ஃபைனலாக தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி இதே வீடியோ வந்து நந்தா அப்புறம் SSD பற்றின வேற வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி ஓகே SSD-யை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 2800 வந்துச்சு. அமேசானில் பார்த்தோம்னா 3000 ரூபா 2900 ரூபா போட்டிருந்தாங்க. சென்னையில் வந்து ரெஜிஸ்டர்ல ஃப்ரெண்டுட சொல்லி அவங்க மூலமாக வாங்கி போட்டாச்சு. இப்போ நம்ம லேப்டாப் வந்து
நல்லாவே ஸ்பீடாக இருக்கு. அந்த ஸ்பீடு ரிசல்ட் நான் வந்து வீடியோடைய எண்டில் காட்டுறேன். இப்போ லேப்டாப் வந்து ஆன் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண 5 to 7 செகண்ட்குள்ளே வந்து லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட எஸ்எஸ்டிக்கு முன்னாடி இருந்ததை விட எத்தனை மடங்குன்னு சொல்ல முடில. நான் ஸ்டார்டிங் வந்து அதோடைய ஸ்பீடை பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நான் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது டெஸ்க்டாப் அந்த ஃபஸ்ட்டு இது ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் வர்றதுக்கே 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பிளாங்காக இருக்கும், பிளாங்காக இருக்கும், வெறும் மவுஸுடைய இது மட்டும் வந்துட்டு போகும், ஏரோ மட்டும் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தட்டி கரெக்டான பாஸ்வேர்டு போட்டாலும் தப்புன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் ஆகிட்டுருந்துச்சு. நிறைய ப்ராசஸ்மே ரொம்ப டிலே ஆகிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்டி போட்டதுக்கப்புறம் பிசி பக்காவாக இருக்குது, சாரி லேப்டாப் பக்காவாக இருக்குது. ஸோ உங்கள் லேப்டாப்பும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டோட்டல் ஹார்ட் டிஸ்கையும் எஸ்எஸ்டிக்கு மாற்ற தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுடைய சி டிரைவை மட்டும் எஸ்எஸ்டிக்கு மாற்றினா மட்டும் போதும், பக்கா ஸ்பீடாயிரும் உங்கள் பிசியும் சரி லேப்டாப்பும் சரி. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.